அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக அறிவிக்க கோரி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பிலே கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் என்பது இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கைக்கான அவசியம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு சுதந்திரம் பெற்று ஒரு 75 ஆண்டுகள் ஆன சூழ்நிலையில் மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு 50 ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்றைக்கும் உயர்நீதிமன்றத்தில் அந்தந்த மாநிலங்களினுடைய மொழியை அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு இன்றைக்கு மத்திய அரசு மறுத்து வரக்கூடிய போக்கை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உங்களை அனைவருக்கும் தெரியும், அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து 348(2)ன்படி அந்தந்த மாநில மொழிகளை உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு உரிமை தந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2006 தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக தமிழை ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைய தமிழக அரசு மத்திய அரசிற்கு அனுப்பி வைத்தது. அந்த தீர்மானத்தை அன்றைய ஒன்றிய அரசும் அதற்கு ஆதரவு அளித்தது. மேலும் ஜனாதிபதியும் அதற்கு ஆதரவு அளித்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி தர மறுத்தது. இன்றைக்கும் அந்த கோரிக்கை என்பது கடந்த 20 மேலாக தமிழக அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றி அனுப்பியும் இன்றைக்கும் அதை நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே காலகட்டத்தில் வட மாநிலங்களில், பீகாராக இருக்கட்டும் அல்லது அலகாபாத் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், ராஜஸ்தானுடைய உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், இந்த நீதிமன்றங்களில் இந்தி வந்து அலுவல் மொழியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சட்டங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு போன்று ஏனைய பல மாநிலங்களில், கர்நாடகம், கேரளம் போன்ற தென் மாநிலங்களும் ஆகட்டும் அல்லது மேற்கு வங்கம் போன்ற வடகிழக்கு மாநிலங்கள் பல மாநிலங்களில் இன்றைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அலுவல் மொழியாக அந்தந்த மாநில மொழிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சமீபத்திலே உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா அவர்கள் அந்தந்த மாநில மொழிகளில் நீதிமன்றங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு விழாவிலே பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். நம்முடைய தமிழக முதல்வராக தற்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் பல்வேறு அரசு விழாக்களில், குறிப்பாக உயர்நீதிமன்றங்களில் நடைபெற்ற விழாக்களின் போது உயர்நீதிமன்றத்தினுடைய மொழியாக தமிழ் ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு மீண்டும் ஒரு புதிய சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் மொழியாக தமிழை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முன்மொழிந்து மத்திய அரசிற்கு அனுப்ப வேண்டும் என்பது அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய கோரிக்கையாகும். மேலும் சந்திரசூட் அவர்கள் சமீபத்திலே வந்து அனைத்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அனைத்தும் பல்வேறு மொழிகளில் தீர்ப்புகள் வெளியிடப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளாகட்டும், உயர்நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளாகட்டும், அந்தந்த மாநில மொழிகளில் வருவதுதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், மக்களின் மொழியிலே வந்து நீதிமன்ற தீர்ப்புகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்பதே அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய கோரிக்கையாகும். அதே போன்று இப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை உருவாக்குவதற்கான சூழல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் உயர்நீதிமன்றங்களிலும் நீங்கள் அதை தமிழை அலுவல் மொழியாக ஆக்குவதற்கு தடையாக இருப்பது என்ன என்பதை நீதிமன்றங்களும் ஆட்சியாளர்களும் தான் விளக்க வேண்டும் என்பதே அகில இந்திய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சிவகுமார், மாநில பொதுச் செயலாளர், அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம். எஸ் சிவகுமார். எஸ் சிவகுமார், தேர்தல் அது பத்தி ஜூன்ல நடக்கும், ஜூன்ல நடக்கிறதுக்கான அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க.